ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சவரசியை வச்சு ஒரு டிசர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டிசர்ட்டுக்கு பேரு சாகு மேரா. எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க, தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்திரலாம். இப்ப நான் மாவு ஜவரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். இந்த டிசர்ட்க்கு மாவு ஜவரிசி தான் நல்லா இருக்கும், அதனால நீங்க மாவு ஜவரிசி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஜவரிசியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாம ஒரு வடியில நல்லா வடிச்சு வச்சுக்கிறங்க. இப்ப நம்ம ஜவரிசியை எதுல வேக வைக்க போறோமோ அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு அந்த சட்டியில நம்ம கழுவி வச்சிருந்த ஜவரிசி அதுல சேர்த்து ஜவரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறங்க. ஜவரிசி முழுகிற அளவுக்கு கரெக்டாக தண்ணி சேர்த்த பிறகு நம்ம அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறங்க. அப்புறம் டவுன் பண்ணாணி இலை, ரம்பை இலை, அது கொஞ்சம் வெட்டி சேர்த்துக்கிறங்க. இன்னைக்கு நான் கலர் கொடுக்கறதுக்காக ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அப்படியே தூக்கி அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி வத்துற வரையும் வேக வச்சு எடுத்துக்கிறங்க. பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சவரிசியெல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி கட்டியாக இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதில் கிடக்கல ரம்பை இலை எல்லாத்தையும் எடுத்துருங்க சுத்தமாக. இப்போ இந்த சவரிசியெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அவிக்கணும். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கோ சட்டி அந்த அளவில் ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுருந்த சவரிசியை அதில் சேர்த்துக்கிறோங்க. இன்றைக்கி நான் ஸ்டீமரில் அவிக்க போகிறேன். இதே ஸ்டீமர் இல்லாட்டி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டு போட்டு நம்ம வச்சுருந்த ஜவரிசி அதில் வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதில் ஜவரிசியை வச்சுட்டு ஒரு 20-25 நிமிஷம் வரையும் அவிச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ஆறின பிறகு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ சவரிசியில் மேலே போட்டு பிரட்டுறதுக்காக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்து அதில் ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிறங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து சவரிசி எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கிறங்க. பாருங்க, நல்லா வெட்டின உடனேயும் ஜெல்லி மாதிரி அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. அப்படியே எடுத்து தேங்காயில் போட்டு எல்லாத்தையும் பிரட்டி எடுத்து வச்சுக்கிறங்க. வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தால் டக்குன்னு ஈஸியாக இந்த டிசர்ட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாம்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.